ஃபேன்ஸுக்கு ஒரு மேட்ரு நான் விஷயம் வந்து சொல்லி ஆகணும். என்னன்னா, நன்றி. கொஞ்சம் ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்னென்னா, படம் பண்ணிகிட்டு இருக்கும்போது இந்த அப்டேட் கேட்குறீங்க, நிறையா அப்டேட்ஸ் வேணும் அப்டேட்ஸ் வேணும் அப்படின்றது. அது உங்களுடைய ஆர்வம் வந்து எனக்கு புரியுது. பட் ஒரு ஒரு விஷயம் என்ன இங்கே ஷேர் பண்ணிக்க விரும்புகிறேன்னா, இருக்கட்டும் ஹீரோவாக இருக்கட்டும், அந்த படத்தை வந்து உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு ரொம்ப மெனக்கெட்டு வேலை செஞ்சிட்ருக்கோம். ஸோ டெய்லி நீங்கள் வந்து ஏதாவது ஒன்று கொடுங்க, ஏதாவது ஒரு அப்டேட் கொடுங்கன்னும் போது ஒரு தவறான டிசிஷன் எடுக்கக்கூடிய வாய்ப்பு நிறையா இருக்குது. ஸோ அதனால் ஃபேன்ஸுக்கு என்னுடைய ரிக்வெஸ்ட் என்னென்னா, உங்களை வந்து சந்தோஷப்படுத்துறது தான் எங்களுடைய முதல் விஷயமே. ஸோ அதனால் எங்களுக்கு அந்த ஸ்பேஸ் கொடுத்தீங்கன்னா தான் நல்ல படங்கள் வரும். ஸோ அதை வந்து நீங்கள் எல்லோரும் புரிஞ்சுப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லா ஃபேன்ஸும் வந்து ஒரு ஹீரோவை தூக்கி மேலே வைப்பாங்க, ஆனால் நான் வந்து என் ஃபேன்ஸை தூக்கி மேலே வைக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ என் படத்துக்கு மட்டும் இல்லை, எல்லா படத்துக்கும் ரொம்ப தொந்தரவு பண்ணாதீங்க. உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல படம் கொடுக்கறதுக்கு நாங்கள் எல்லாரும் உழைச்சிட்ருக்கோம். தேங்க்யூ. இது என்னோடய 10 தலை டைரக்டர் சொல்ல சொன்னார். ஸோ அதனால தான் அவங்க எல்லாருக்கும் சொன்னேன். ரொம்ப நன்றி. தேங்க்யூ.